வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறையின் சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தமும், மேலும் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள துறையின் 3 புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதநேய உதவியாக 2000 டன் கோதுமையை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. 156 நாடுகளை சேர்ந்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் 5 ஆண்டுகளுக்கான இ சுற்றுலா விசாவிற்கான தடை நீக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த போரால் உக்ரைனிய மக்கள் தொகையில் 90% வறுமையை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஐநா வளர்ச்சி திட்டம் எச்சரித்துள்ளது. இன்று சென்னையில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் பராமரிப்பு பணி காரணமாக காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 20ஆம் தேதி அன்று சென்னையில் உள்ள வண்டலூர் PS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் 7.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 12 வயது முதல் 14 வயதிற்குட்பட்டோருக்கு செலுத்தப்படும் தடுப்பூசி முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சசிகலா அவர்கள் இன்று 2 நாள் பயணமாக தஞ்சை வருகிறார். மேலும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரான வைத்தியலிங்கம் அவர்களை சந்தித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும், பெண்கள் பணியாற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கு வருகின்ற 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் உள்நாட்டிலே பராமரித்தல், பழுதுபார்ப்பு மற்றும் முழுமையான சீரமைப்பு சேவைகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியானது GST 18%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி குறைப்பை மறுபரிசீலனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் வருகின்ற மார்ச் 19ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 139 கோடி செலவில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை விரிவாக்கம் செய்ய 18 நிபந்தனைகளுடன் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்ந்த இணைப்பு கல்லூரிகளில் படிக்கும் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு அடுத்த செமஸ்டர் பாடத்திட்டத்திற்கான வகுப்புகள் மார்ச் 16ஆம் தேதி தொடங்கி ஜூன் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் SB வேலுமணி அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் நடத்திய சோதனையில் 11 கிலோ தங்கம், 118 கிலோ வெள்ளி உட்பட பல சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்நிலையில் வெளிநாடு சுற்றுப்பயணத்திற்காக மட்டும் 1.25 கோடி செலவு செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது நேற்று முன்தினம் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்கள் மாநிலங்களவை கூட்டத்தொடருக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் வழக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதாக ஆளுநர் ரவி அவர்கள் உறுதியளித்துள்ளார். இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி அறிமுகப்படுத்தப்படும் திட்டம் தற்போது இல்லை என்று நிதித்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். சுமார் 1588 கோடி முதலீட்டில் சாம்சங் நிறுவனத்தின் உற்பத்தி திட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சீனாவில் மீண்டும் கொரோனாவின் தொற்று பயங்கரமாக பரவ துவங்கியுள்ளதை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்துள்ள தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ள உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், மணிப்பூர், கோவா ஆகிய மாநிலங்களின் காங்கிரஸ் தலைவர்களை ராஜினாமா செய்ய சோனியா காந்தி அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நிலைக்குழுக்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் ஒப்பந்தக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர்களுக்கு மறைமுக தேர்தல் வருகின்ற 30-31 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 15 ஆண்டுகள் பழமையான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன உரிமையாளர்கள் வாகன பதிவை புதுப்பிக்க இனி 8 மடங்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டமானது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மார்ச் 20ஆம் தேதி பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற இருப்பதன் காரணமாக மார்ச் 19ஆம் தேதி அன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 312 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38,336 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 72 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.